வணக்கம். குண்டலினி கருமயம் உயிர் சிதாபாசம் சித்தம் என்ற ஐந்து வார்த்தைகளை நாம இன்னைக்கு எடுத்துக்கிறோம். குண்டலினி கருமையம் உயிர் சிதாபாசம் சித்தம் என்ற ஐந்து வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம ஆய்வுக்காக எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ஐந்து வார்த்தைகளும் ஒரு பொருளைத்தான் குறிக்கிறது. அதாவது ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்ற இந்த ஒரு பொருளைத்தான், இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு ஆதாரமானவற்றை பற்றித்தான் இந்த ஐந்து வார்த்தைகளும் விளக்குகின்றன. குண்டலினி என்பது நமது உடலின் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய உயிராற்றல், அதாவது பாவ புண்ணிய குவியல் என்று சொல்லப்படுகிறது. இதே கருத்தையே வேதாத்ரி மகரிஷி அவர்கள், அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கருமையம், அதன் மூலமாக த ஜெனரேஷன், அதாவது இந்த ஜெனடிக் சென்டர் அப்படின்னு அவர் சொல்றார், பரிணாமம் அதன் வாயிலாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் விளக்குகிறார். உயிர் என்ற வார்த்தையை திருவள்ளுவர் எடுத்து கையாளுகின்றார். அறத்தினை போதிக்க முற்படும்போது உயிருக்கு உறுதுணையாக செல்வது அறம் என்பதை அடிப்படையாக வைத்து, உயிர் என்பது உயர் பதங்களையும் தாழ்ந்த பதங்களையும் வீடு பேற்றையும் அடைகின்ற தன்மையுடைத்து என்பதனை விளக்கி, அதற்கு அறம் எவ்வாறு உறுதுணையாக இருக்கிறது என்பதனை திருவள்ளுவர் விளக்குகிறார். சிதாபாசம் என்பதனை வேதாந்திகள் விளக்குகிறார்கள். அது ஒரு ரிஃப்ளெக்ஷன், அது வந்து ஒரு பிரதிபிம்பம். இந்த உயிர் என்பது உண்மையின் பிரதிபிம்பமாக இருக்கிறது. அவை ஜீவன்களால் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, இந்த அது இருப்பது போல ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தை முன்வைக்கிறது. அதுபோல சைவ சித்தாந்த நெறி, அதாவது சித்தம் புத்தி அகங்காரம் என்ற வகையில், சித்தம் என்பது பாவத்தையும் புண்ணியத்தையும் சமமாக பெற்றிருக்கின்ற பிரகிருதி என்று அது சொல்லுகிறது. மூலப்பிரகிருதி மாயை என்று அது சொல்லுகிறது. இது எல்லாமே நாம் உயிர் என்று அறிந்திருக்கின்ற பிறவிக்கு காரணமான அடித்தளம் பற்றிய ஒரு பொருள் பல சொல் விளக்கம். அதாவது பொருள் ஒன்றுதான், அதற்கென்று பல சொற்கள் இருக்கிறது. சிலவற்றுக்கு இதுக்கு நேர் மாறாக பல பொருட்கள் ஒரு சொல்லிலே குறிப்பிடப்படும். அது ஒரு சொல் பல பொருள் விளக்கம், இது ஒரு பொருள் பல சொல் விளக்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலும் ஒரு பொருளை குறிப்பதற்கு பல்வேறுபட்ட சொற்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு சந்திரனை குறிப்பதற்கு 27 சொற்கள் இருப்பதாக அறிகிறோம்.
சந்திரன் என்று சொல்லுகிறோம், மதி என்று சொல்லுகிறோம், பிறை என்று சொல்லுகிறோம், நிலா என்று சொல்லுகிறோம். இதுபோல பல்வேறுபட்ட பெயர்கள் அதுக்கு இருக்கிறது. அதுபோல் சூரியனுக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து சப்தத்தின் அடிப்படையிலே நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி, இங்கே நாம் எடுத்துக்கிட்ட செய்தி என்னன்னா, இத்தனை சொற்களாலும் ஐந்து ஆறு சொற்களாலும் சொல்லப்படுகின்ற பொருள் ஒன்றுதான். அந்த உயிரை நாம் வளப்படுத்துவதும் அந்த உயிருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அறத்தினை மேற்கொண்டு அந்த உயிரை மேம்படுத்துவதும் அந்த உயிரை இருப்பிடம் சேர்ப்பதும் தான் நமது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. அந்த குறிக்கோளை அடைவதற்கு அறவாழ்வும் தவ வாழ்வுமே உறுதுணை, இது ரெண்ட தவிர வேற எதுவும் உறுதுணை அல்ல என்று அவை புராட்டி சொல்லுகிறார். தவமும் அறமுமே உற்ற துணையாகும். இதையே திருவள்ளுவரும் வலியுறுத்துகிறார். இதையே வேதாத்ரி மகரிஷி அவர்களும் வலியுறுத்துகிறார்கள். இதையே பைபிள் முதற்கொண்டு, குரான் முதற்கொண்டு, பகவத்கீதை முதற்கொண்டு உலகில் உள்ள அனைத்து மதங்களும் வலியுறுத்துகின்ற விஷயம், அறவாழ்வும் தவ வாழ்வும் தான் ஒரு மனிதனை, மனிதனை என்று சொல்வது மனித உயிரை என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்ப மனித உயிரை மேன்மையடை செய்ய வேண்டும் என்றால் தவம் பற்றியும் அறம் பற்றியும் ஆழ்ந்து அறிய வேண்டும். அப்ப தவம்னா என்ன, அறம்னா என்ன அப்படிங்கிறத உரிய ஆசிரியர்களின் மூலம், பக்குவப்பட்ட பண்பாளர்களின் மூலம், உயர்ந்த நூல்களின் மூலம் அறிந்து அவைகளை வாழ்க்கையாக்கினாலே ஒழிய உயிருக்கு உறுதுணை என்பது ஏற்படாது. எனவே ஆன்மீக வளர்ச்சி என்பது ஏதோ போகிற போக்கில் சாதாரணமாக கிடைச்சிரும், சாதாரணமாக அமைய பெற்றுவிடும், தன்னுடைய முயற்சி இல்லாமல் கிடைத்துவிடும் என்பதை போன்ற மூட நம்பிக்கை உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. அதற்கு எல்லாவற்றையும் விட அதிகமான சிரத்தை எடுக்க வேண்டும். நீங்கள் பொருள் சேர்ப்பதில் காட்டுகின்ற அக்கறையை விட, குடும்பத்தை பேணி பாதுகாக்கின்ற அக்கறையை விட, புகழை அடைய செய்கின்ற முயற்சியை விட பன்மடங்கு பலாயிரம் மடங்கு முயற்சி மேற்கொண்டால்தான் புலன்கள் அடங்கி அறிவு விருத்தி ஏற்பட்டு ஆன்மீகத்தில் நாம் நம்மை முன்னேற்றி செல்ல முடியும். ஏனால் அது சாதாரண விஷயம் என்று இன்று பலரும் பல வகையில் நின்று போதித்து கொண்டும் சாதித்து கொண்டும் இருக்கிறார்கள். அது செயல்களுக்கெல்லாம் உயர்ந்த செயல், அது முயற்சிக்கெல்லாம் உயர்ந்த முயற்சி, அது பேருக்கெல்லாம் உயர்ந்த பேர். எனவே சாதாரணமாக நாம் சென்று இந்த பாதையிலே குறிக்கோளை அடைந்து விடுவோம் என்று எண்ணுவது மிகப்பெரிய மூட நம்பிக்கை. எனவே நாள்தோறும் நிமிடம்தோறும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் அறத்தினை மேற்கொள்ள வேண்டும். அந்த அறத்தினை தவமாக கடைபிடிக்க வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.